हलो फ्रेंड्स इनकी नम्बर दोसकल एपी नीटा क्लीन पड़ी पलीचन आकड़ा पाकपो उटा ना कट तट और मूणु मस क्लीन पड़े इत व इंडोलियम दोसकल इतनी सुलभम क्लीन पड़ी अदमारी दोस एपी ईसिया सुटदू पाकलवा वीडियो स्किपा कड़ी वर की पांग नहीं नम चल्पा मरकाम मंजी कुर चेनल सब्सक्रेबूंग अब पक बेलकन प्स् पड़ूंगो दट ना वीडियो अल्लोड पड़े उ नोटिफिकेशन वो இந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது வந்து அடுப்புல வெச்சிட்டு லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தோசை கரண்டி இருக்குல்ல அதை வெச்சி இந்த ஓரத்துல இருக்கிற பிளாக்கா இருக்கிற கறி எல்லாம் நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க நம்ம சூடு பண்றனால இந்த கறி எல்லாம் கொஞ்சம் ஈஸியா வரும் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டா சுரண்டி விட்டுட்டோம்னா நம்ம க்ளீனிங் process வந்து கொஞ்சம் சுலபமா முடியும் இப்ப பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓரங்கள்ல நல்ல அந்த தோசை கரண்டி வச்சு நல்ல சுரண்டி எடுத்துக்கோங்க யூசுவலா மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்காது நான் வீடியோக்காக ஒரு 3 मंथ्स கிட்ட நல்ல கழுவாம விட்டுட்டேன் அதனால இந்த அளவுக்கு வந்து கறியும் எண்ணெய் பிசுக்கும் அதிகமா பிடிச்சிருச்சு இந்த தோசைக்கல்ல க்ளீன் பண்றது வந்து நீங்க நார்மலா சிங்க்லயே பண்ணிக்கலாம் நான் வீடியோக்கு நல்லா தெரியட்டுமேன்னு வெளியில வச்சு எடுக்கறேன் பாருங்க இப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டியிலே ஓரங்கள்ல நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நிறைய சேர்ந்து ஒரு மாதிரி ஷைனியா இருக்கு இப்போ இது எப்படி சுலபமா க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தோசை கல்லு மேல பேக்கிங் சோடா இருக்குல்ல அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கல அத வந்து ஒரு லேயர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து சுத்தி பிழிஞ்சி விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும் போது இதில இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியா வந்துரும் நீங்க இரும்பு தோசைக்கல்லுக்கு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாமானா அது பத்தி எனக்கு தெரியல நான் வந்து இண்டோலியம் கல் தான் யூஸ் பண்ணுவேன் இத வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுவேன் இப்போ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம தோசைக்கல்லுக்கு அடியிலயும் பேக்கிங் சோடாவும் லெமனும் வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க நம்ம ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சுனா ஒரு மாதிரி ஸ்க்ரப்பர்ல ஓட்டிட்டு தேய்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்டே வந்து நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சோப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துறலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் கைப்பிடி பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப்ல நம்ம பாத்திரம் கழுவுற சோப்போ லிக்விடோ தொட்டுட்டு நல்லா இந்த பிசுக்கு தேய்ச்சி எடுக்க போறோம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் உங்க வீட்ல வேற யாராவது இருந்தா அவங்க ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ கொஞ்சமா நான் தேய்க்கும்போதே அந்த பிசுக்கெல்லாம் போறது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கைப்பிடி கிட்டயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருந்தா இடையில கேப் விட்டு விட்டு செய்யுங்க இப்போ பாருங்க அடிபக்கம் நான் கிட்டத்தட்ட தேய்ச்சிட்டேன் பாருங்க ஓரளவுக்கு பளிச்சுน ஆயிருச்சு இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமா போயிருச்சு அந்த Black ஆ இருக்குிறது மட்டும் கறி அதாவது கார்பன் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் அதையும் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போறோம் இப்போ மேல் பக்கமா திருப்பிட்டு அதே மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்ல நல்லா சோப் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சா தோசை வருமா அப்படி நினைக்காதீங்க ரொம்பவே சுலபமா வரும் அதுக்கு ஈஸியான டிப்ஸ் நான் ஒன்னு வச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம தோசைகள் புதுசு மாதிரியே கடையில வாங்கினப்போ இருந்த மாதிரியே இருக்கு ஃபைனலா ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல சுத்தமான தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க
இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து சேராது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபைனலாக நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இண்டோலியம் தோசை கல்லில் தோசையும் சப்பாத்தியும் நீங்கள் ஒரே கல்லில் செய்யலாம். இதுக்குன்னு தனித்தனியாக வச்சுக்க வேண்டியதில்லை. இதில் தோசையும் நல்லா நான்ஸ்டிக்கில் சுடுற மாதிரி கிறிஸ்பியாக வரும், அதே மாதிரி சப்பாத்தியும் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போது நம்ம தோசைக்கல் நல்லா பளிச்சுன்னு கழுவியாச்சு, கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவியிருக்க இந்த தோசைக்கல்ல எப்படி ஈஸியாக தோசை வந்து சுட்டெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடய காம்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் குத்தி நல்லா அந்த ஆயிலை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாகவே தோசைக்கல்லில் தோசை சரியாக வரலைன்னா இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சிட்டு அப்புறம் சுடுவோம், அதே மாதிரி தாங்க. இப்போது ஆனியன் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு கரண்டி மாவு வந்து நான் ஊற்ற போகிறேன். இந்த மாவு வந்து ஃபுல்லாக தோசை மாதிரி தேய்க்காமல் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு சுற்றிலே ஆயில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேணும்னா மூடி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு துளி சிரமம் இல்லாமல் ஈஸியாக தோசை எடுக்க வருது. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு தோசை வந்து ஊற்றப்ப மாதிரி கெட்டியாக ஊற்றிக்கணும். பாருங்கள் எதுவுமே ஒட்டவே இல்லை. இப்போது இதில் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த தோசையை நான் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையவே வச்சு நம்ம அந்த தோசைக்கல் பூரா தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த தோசையை சாப்பிட வேண்டாம், ஏதாவது காக்காய்க்கு வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மொறுமொறுன்னு சாதா தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள் அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நான் ரெண்டாவது தோசை வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்போவும் சன்னமாக தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். தேய்ச்சிட்டு சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு தோசைக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே சேர்க்குற அளவுக்கு சேர்த்தா போதும். பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் ஒரு கார்னர்லேருந்து இந்த தோசை கரண்டியில் தோசையை மெதுவாக எடுத்து விடுறேன். எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது. தோசைக்கல்ல சோப் போட்டு கழுவுனா மறுபடியும் தோசை வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இண்டோலிய கல்லில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. தோசை ரொம்பவே சூப்பராக வரும். நான் இந்த இண்டோலிய கல் வாங்குங்கன்னு சொல்லி யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. இது நான் யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு, நல்லா தோசை வெந்துருச்சு. கிறிஸ்பியான மொறுமொறு தோசை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவுன கல்லில் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை தோசைக்கல் இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால எண்ணெய் பிசுக்கு அதிகம் சேராமல் பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் தோசையில் சுட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அதே தோசைக்கல்ல நான் சப்பாத்தி சுட போகிறேன். இந்த சப்பாத்தியும் ஒட்டாமல் நம்ம நான்ஸ்டிக்கில் சுடுற மாதிரி ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக வரும். சிலர் சப்பாத்திக்கும் தோசைக்கும் தனித்தனியாக கல் வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த கல் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தோசையும் சப்பாத்தியும் ஒட்டாமல் வரும். எங்கள் வீட்டில் தோசையும் சப்பாத்தியும் இந்த ஒரே இண்டோலிய கல்லில் தான் சுடுவோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஒட்டாமல் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் தோசைக்கல்லை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.